Looking anthem, sir. No, here. Here. முக்கியமான நம்மளோட ஹீரோ, அதாவது எல்லா பாக்ஸையும் செக் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோ அப்படின்னா இப்போ யங்ஸ்டர்ஸில் அவரை தான் சொல்லலாம். அழகாக இருக்காரா, ஓகே. பாய் நெக்ஸ்டோடா, ஓகே. லவ் பண்ணி ரொம்ப க்யூட்டாக நடிப்பாரா, ஓகே. ஆக்ஷன் அடிதடி பிச்சை எடுப்பாரா, ஓகே. பயங்கர ஒரு கருத்துள்ள ஒரு சப்ஜெக்டாக இருக்குது, ரொம்ப சீரியஸாக நடிக்கணுமா, அதுவும் ஓகே. அதாவது கண்ணை மூடிட்டு இவரை நம்ம படத்தில் வந்து என்ன ஜானராக இருந்தாலும் எடுத்துக்கலாம்ப்பா. ஒரு யங்ஸ்டர்னா இது பர்ஃபெக்டான ஒரு ஹீரோ அப்படின்னா அது வந்து அவரை தான் வந்து சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஹி ஹஸ் ப்ரூவ்ட் ஹிம் செல்ஃப் அண்ட் ஹீ இஸ் கோயிங் டு கோ லைக் ரியலி ரியலி ஹை பிளேசஸ்ங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம். அதுவும் முக்கியமாக இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டான படங்கள் அண்ட் ஆக்ஷன் சீக்வன்சஸில் இவர் அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ண ஒரு ஹீரோ அப்படின்னா நம்மளோட ஹீரோ அவர்கள் தான். அதர்வா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். தேங்க் யூ அஞ்சனா. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் இந்த தருணத்தில் சந்திக்கிறது. ட்ரிகர் இந்த படம் பார்த்தீங்கன்னா நானும் சாம் வந்து இணைந்து பண்ணுற ரெண்டாவது படம். 100 வந்துட்டு ஒரு நல்ல படம்ன்ற பேர் வாங்கி கொடுத்துருச்சு. வியாபார ரீதியாகவும் சரி மற்ற இதுலேயும் சரி எங்களுக்கு எல்லாருமே ஒரு கண்டென்ட்டான ஒரு ஃபிலிம் பண்ண ஒரு சந்தோஷம் இருந்தது. ஸோ திருப்பி ஒரு படம் பண்ணால் இதை விட பெட்டராக ஒரு ஃபிலிம் பண்ணலாம் சாம், இல்லைன்னா கொஞ்சம் டைம் எடுத்துப்போம், இல்லைன்னா சும்மா ஏதோ ஒரு படம் பண்ணணுன்றதுக்காகலாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அந்த டைமில் சாம் வந்து சொன்னார் ட்ரிகரோட கதை. உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது கதையாக. ஸோ பொதுவாக வந்துட்டு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் நோட்டில் ஸ்டார்ட் பண்ணுவோம். படம் வந்துட்டு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் அந்த லாஸ்ட் ஒரு 4-5 நாளில் வந்துட்டு உண்மையிலே ஒரு ஒரு வார் ஃபிலிம் மாதிரி ஆகிடும். அது என்ன படம் எடுத்தாலும் அப்படி தான் ஆகும், ஏன்னா அவ்வளோ டென்ஷன்ஸ் அவ்வளோ ஸ்ட்ரெயின்ஸு அந்த மாதிரி போயிடும் டுவர்ட்ஸ் தி எண்ட். பட் நான் சொல்கிறேன், இந்த படம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு ஒரு விஷயத்தை ஒரு வைப்னு சொல்லுங்களேன், ஒரு வைப்னு வச்சுக்கலாமே, ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்பில் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஒரு ஒரு ரீடிங் செஷனில் நான் ஸ்ருதி எல்லாருமே உட்காந்து இந்த கதையை பேசணும். ஸோ அப்போ பேசும்போதே ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இன்புட் வந்து கொடுத்தாங்க. ஸோ அவங்கவுங்க இன்புட்டை எடுத்துகிட்டு சாம் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணார் ஸ்கிரிப்டில். ஸோ ஃபைனலாக நம்ம ஸ்கிரிப்ட் படிக்கும்போது உண்மையிலே நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அஃப்கோர்ஸ் இது ஒரு ஆக்ஷன் படம் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் அதை தாண்டி இந்த படத்தில் நிறைய விஷயம் இருக்குது. நான் முத நன்றி சொல்கிறது ப்ரமோத் ஃபிலிம்ஸ், ஸ்ருதிக்கும் சரி பிரதீக் சருக்கும் சரி. பிரதீக் சார், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் மீட்டிங் யூ அண்ட் இட்ஸ் சச் அ ப்ளெஷர் மீட்டிங் யூ ஹியர். ஸோ ஸ்ருதியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு ப்ரொடியூசராக இல்லாமல் க்ரியேட்டிவ்லேயும் அவ்வளோ இன்வால்மெண்ட் காமிச்சாங்க. ஸோ பண்ணால் நான் ஒரு படம் பண்ணுறேன், இதை வந்து கரெக்டாக பண்ணுறேன், அதுக்கப்புறம் அடுத்ததை யோசிக்கிறேன்ற ஒரு ரொம்ப ஒரு தெளிவான ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்க. அண்ட் ஐ திங்க் இன்றைக்கி நாங்கள் பார்க்குற ப்ராடக்ட் வந்துட்டு அதோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸ்ருதி, உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை வந்து இந்த படம் மூலியமாக மீட் பண்ணது. பொதுவாக வந்துட்டு ஒரு படம் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி அந்த படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகும். இன்கேஸ் அந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைன்னா ஏதானா ஒரு சின்ன சின்ன ஒரு வருத்தங்கள் இருக்கும் தான். பட் எனக்கு ட்ரிகரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோங்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த படம் ஸ்ருதியோட பண்ணது. அண்ட் சாம் கண்டிப்பாக வந்துட்டு ஒன் ஆஃப் த கூலஸ்ட் பீப்புள் ஐ ஒர்க் வித். நான் எப்படி சொல்கிறேன்னா, செட்டு வந்துட்டு உண்மையிலே நாங்கள் ஷூட் பண்ணுற சீக்வன்ஸ் வந்துட்டு அவ்வளோ டாஸ்கிங்காக இருக்கும், அவ்வளோ வந்து மெனக்கெடல் போட வேண்டியதாக இருக்கும். பட் அதை தாண்டி சாம் எப்போவுமே செட்டை வந்து ஜாலியாக வச்சுருப்பார். ஸோ எந்த பாயிண்ட்லேயும் வந்துட்டு அவர் டென்ஷனே ஆக மாட்டார். அவர் ஆனாலும் எங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் ரெண்டு படம் சாமோட ஒர்க் பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் நான் சாம் வந்து டென்ஷனாக பார்த்ததே கிடையாது ஒரு வாட்டி கூட. ஸோ ஐ திங்க் தட்ஸ் த பிக்கெஸ்ட் ப்ளஸ் ஆஃப் சாம். அண்ட் உண்மையிலேயே சாம் யுல் கோ வெரி ஹை பிளேசஸ், அதில் நோ டவுட்ஸ் அபவுட் தட். அண்ட் கண்டிப்பாக வந்து சின்னி சார் பற்றியும் அருண் பாண்டியன் சார் பற்றியும் சொல்லி ஆகணும். எனக்கு அருண் பாண்டியன் சார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரில. ஏன்னா அருண் பாண்டியன் சாரோட படங்கள் பார்த்துருக்கேன், அவர் எப்போவுமே வந்துட்டு கொஞ்சம் டிப் டாப்பாக இருப்பாரா. ஸோ எப்படி போய் பேசுறது அப்படின்னு சொல்லி நாங்கள் மூணு பேரும் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்.
பட் ஐ திங்க் ஃப்ரம் டே ஒன் வந்துட்டு அவரும் ஜெல் ஆயிட்டார், அவரும் ஜாலி ஆயிட்டார் நம்ம டீமோட. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் படம் பார்க்கும்போது அந்த லாஸ்ட் ஒரு 15-20 minutes அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்கு, ஐ திங்க் அந்த பர்ஃபார்மன்ஸ் பிச்சிட்டாரு நினைக்கிறேன். உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க கூட. இன்ஃபேக்ட் அவர் வந்துட்டு ஒரு சின்ன விஷயம் இருக்கு இந்த படத்துல, அது நீங்க படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் பர்ஃபார்மன்ஸ்ல வந்துட்டு டே ஒன்ல கையை வந்துட்டு இப்படி வச்சுக்கிட்டாரு லெஃப்ட் ஹேண்டை மட்டும். ஸோ லாஸ்ட் டே வரைக்கும் அது அப்படியே கண்டினியூட்டியை மெயின்டைன் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணார். அது ஏன் அப்படி பண்ணாருங்கிறத கிளைமேக்ஸை பார்த்து தான் நானே தெரிஞ்சுக்கினேன். ஸோ வெரி வெரி நைஸ் சார், வெரி நைஸ் வாக்கிங். அண்ட் சின்னி சார் பற்றி சொல்லி ஆகணும். சின்னி சார் பற்றி எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்குது. எனக்கு வந்து நான் அப்போட ஷூட்டிங் போகும்போது சின்னி ஜெயன் சாரும் அப்பாவும் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ அப்பா வந்து பக்கத்தில் உட்காந்துருந்தார், சின்னி ஜெயன் சாருக்கு ஷார்ட் போயிட்டுருக்கு. ஸோ க்ளோஸ் அப் வைக்கிறாங்க, காற்று அடிக்குது, சின்னி ஜெயன் சாரோட முடி மட்டும் அப்படி பறந்துக்கிட்டு இருக்கு. நான் எங்கள் அப்பா கிட்ட கேட்குறேன், என்னப்பா இவர் முடி மட்டும் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன். அது என் அப்பா ஒரு காமெடிக்கு சொன்னாரா என்னன்னு தெரில. அவர் என் அப்பா சொன்னார், இல்லை இல்லை அவர் டெய்லி பிஸ்லரி தண்ணியில் தான் குளிப்பார், அதனால தான் அவர் முடி அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் நான் சின்ன ஜென் சாரை மீட்டே பண்ணல. இந்த படம் மூலயமா திருப்பி மீட் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அப்போ பார்க்கும்போது அவருக்கு க்ளோஸ் அப் வைக்கிறாங்க, திருப்பி அதே மாதிரி தான் பறக்குது முடி இத்தனை வருஷம் ஆன பிறகு கூட. ஸோ உண்மையிலே சார், சார் யூ ஸ்டில் லுக் யங், யூ ஸ்டில் லுக் அமேசிங் சார். ஃப்யூச்சரில் நான் ஒரு காலேஜ் படம் பண்ணால் நீங்கள் வந்து நடிப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இன்னைக்கு வந்து சின்னி ஜெயன் சாரோட சன் வந்து எனக்கு ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ இந்த படம் மூலயமா நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் திருப்பி ரீகிண்டில் இருக்குது, நிறைய புது ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து டெவலப் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு நான் ஸ்ருதிக்கும் சாமுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அண்ட் இந்த படத்தோட மற்ற க்ரூ பற்றி சொல்லியாகணும். ஸ்டண்ட் மாஸ்டர் திலீப், திலீப் மாஸ்டர் வந்துட்டாலே எனக்கு வந்துட்டு ஜாலியாயிரும் செட்லேயே. ஏன்னா அவரே எல்லாத்தையும் பார்த்துப்பார். அவர் சொல்கிறது நம்ம செஞ்சு அவரோட டிஸ்கஷன் மட்டும் ஒரு சின்ன டிஸ்கஷன் வச்சுட்டு அவர் சொல்கிறது நம்ம செஞ்சிட்டாலே ஸ்க்ரீனில் சூப்பராக வந்துடும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கும். ஸோ அவர் வந்துட்டு இந்த படத்தில் ஆக்ஷன் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ரூபன், ரூபன் வந்துட்டு எனக்கு ரெண்டாவது படம் அவர் எடிட் பண்ணார். அண்ட் அதுக்கப்புறம் தொடர்ந்து 100 பண்ணோம். அப்புறம் இந்த படமும் ரூபன் தான். ஸோ ரூபனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு கதையாக வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்டை போய் எடுத்தோம் இல்லையா படம், அது வந்துட்டு எடிட் டேபிளில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணார். பட் பார்க்கும்போது அவ்வளோ ஆப்டாக இருந்தது அவர் பண்ண ஒவ்வொரு சேஞ்சஸும். தேங்க்ஸ் லாட் அகேன் ரூபன். அண்ட் டானியா, நானே கொஞ்சம் கம்மியாக பேசுவேன் அப்படின்னு சொல்லி சம்டைம்ஸ் எனக்கே தோணும். அதை விட கம்மியாக டானியா பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் டே 9 to 6 கால் ஷீட்டில் ஒரே ஒரு வார்த்தை தான் பேசினாங்க. அதுவும் டைலாக் இல்லை, மாண்டேஜஸ் தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரே ஒரு வார்த்தை, அதுவும் என்கிட்ட ஹாய் இவ்வளோ தான் சொன்னாங்க. அப்புறம் சரி ஓகே என்ன சார் பேச மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி அடுத்த கால் ஷீட்டில் பார்த்துக்கலாம் ப்ரோ விடுங்க. ஸோ அண்ட் அதை தாண்டி அருந்தாங்கி நிஷா மேம் ஆகட்டும், முனிஷ்காந்த் சார் ஆகட்டும், அன்புதாசன், நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. யார் பேர்னா சொல்லன்னா தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஸோ உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த படம் பண்ணது. அண்ட் ஒரு ஒரு நல்ல படம் பண்ண ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் இந்த படத்தை நாங்கள் டீமாக எல்லாருமே பார்த்தோம், நாங்கள் என்ன யோசித்தோமோ அதை வந்து எடுத்திருக்கோங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. ஒன் திங் நான் ப்ராமிஸ் பண்ணுறது வந்து, நீங்கள் இப்போ ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ ட்ரெய்லரை தாண்டி வந்து படத்தில் கண்டிப்பாக கண்டென்ட்ஸ் இருக்கும். ஸோ வந்து ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். September 23rd ரிலீஸ் ஆகுது. ஸோ இட் பி அன் அமேசிங் ஃபிலிம், டோன்ட் மிஸ் இட். அண்ட் ஐ ஹோப் யூ கேஸ் லைக் இட் அஸ் மச் அஸ் வி லவ் மேக்கிங் திஸ் ஃபிலிம். தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ ஸோ மச் அதர்வா. அண்ட் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் இதை வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுற